வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். ருசியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோபி மஞ்சூரியன் எப்படி செய்யறதுன்னு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். அரை கிலோ போல் இருக்கிற மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் ஒன்று, சோள மாவு 3 டேபிள் ஸ்பூன், மைதா 3 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 2, ஒரு சின்ன கொடமிளகா, ஒரு முழு பூண்டு உரித்து நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ், 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல தண்ணி விட்டுக்குங்க. காலிஃப்ளவரை சேர்த்துக்குங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணி லைட்டாக சூடானோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. 2 நிமிஷம் காலிஃப்ளவர் அதிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் வேறு பவுலுக்கு மாற்றி விட்டுக்குங்க. இது ஒரு பவுல் எடுத்துக்குங்க. சோள மாவு, மைதா மாவு, பூண்டு விழுது, உப்பு, மிளகாத்தூள், மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு ஒரு கிண்டு கிண்டிக்குங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டி கெட்டியாக இல்லாத மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்குங்க. ஒரேடியாக தண்ணி சேர்த்து கிண்டி விட்டுக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிண்டி விட்டுக்குங்க. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு காலிஃப்ளவரை அதில் சேர்த்துக்குங்க. நல்லா ஈவனாக கோட் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்குங்க. அடுத்து ஒரு வானலில் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடானோடனே நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஒன்று ஒன்றா அதில் போட்டு விடுங்க. 2 பக்கமும் நல்லா வறுபட்டு பொறிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. எல்லா காலிஃப்ளவரையும் நல்லா பொறிச்சு தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிங்க. அடுத்து ஒரு கிண்ணத்தில் வினிகர், சோயா சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் எடுத்துக்குங்க. இதையும் ஒன்று சேர நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இதையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு கூட 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு கலந்து எடுத்து வச்சுக்கிங்க. ஒரு வானலில் எண்ணெய் விட்டுக்குங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. எண்ணெய் சூடானோடனே பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க, பூண்டு சேர்த்துக்குங்க. 2 எண்ணெயில் நல்லா பொரியணும், ஆனால் கருகிடக்கூடாது, கவனமாக செய்யுங்க. வெங்காயம், கொடமிளகாய் சேர்த்துக்குங்க. கிண்டி விட்டுக்குங்க. ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு சாஃப்டானால் போதும். கலந்து எடுத்து வச்சுருக்கிற வினிகர், சோயா, க்ரீன் சில்லி சாஸும் சேர்த்துக்குங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்குங்க. அதையும் நல்லா கிண்டிட்டு உப்பு கொஞ்சம், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. உப்பு கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்குங்க, ஏன்னா ஏற்கனவே சாஸ்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் உப்பு எப்பயுமே தூக்கலாக இருக்கும். அடுத்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற சோள மாவு சேர்த்துக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. கிண்டி விட்டிக்கிட்டே இருங்க. சோள மாவு டக்குன்னு கெட்டியாக ஆகிடும். கொஞ்சம் கெட்டியாகும் சமயத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா கிண்டி விட்டுக்குங்க. அந்த கலவை வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதான் கரெக்டான பதம். இந்த நேரத்தில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்துக்குங்க. காலிஃப்ளவர் சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா ஒன்ஸ் காலிஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் குக் ஆகக்கூடாது. ஜஸ்ட் அதை எல்லாத்தையும் நல்லா பெரட்டு பெரட்டி எடுத்துக்கணும். ருசியான கோபி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சிங்க. பவுலுக்கு மாற்றி விட்டுக்குங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மேலே வெங்காயத்தால் தூவிக்கிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.